கண்டிப்பாக எனக்கும் அரசியல் ஆசை இருக்குது, கண்டிப்பாக நானும் வருவேன், எங்கள் அப்பாவும் அவர் அரசியல்வாதி தான், கண்டிப்பாக நாட்டு மக்களுக்காக நல்ல என எல்லாத்துக்குமே தெரியும். இது இப்போ உள்ள சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிக்கணும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட எழுச்சி வரணும். எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுக்காக போராடினவங்களோ இன்றைக்கி நாட்டுக்காக போராடணும். நான் வந்து எங்கள் அப்பா 92 93 எலெக்ஷனில் நின்றுருக்காங்க, எம்எல்ஏவும் எம்பியாகவும் ராமநாதபுரத்து தொகுதியில் சுயிச்சையாக நின்று 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்பா, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக நின்று. ஸோ எனக்கு அரசியலுங்கிறது, நான் வந்து 9 வயசு 8 வயசுலேருந்து நான் அரசியலில் இருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா இந்த பொய் பித்தலாட்டம் அந்த அரசியல்வாதியில் எனக்கு பிடிக்காது, எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஆனால் உண்மையாக இருந்து என் தொகுதிக்கோ என் தமிழ்நாட்டுக்கோ நல்லது பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூட இருக்கணும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் வந்து சுரேஷ் பிரபு அங்கிள் தான் கூப்பிடுவேன், மோடிஜி குஜராத் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது எனக்கு அப்பா சிவசேனாவில் இருந்தவர். ஸோ இவங்களை எல்லாத்துமே எனக்கு தெரியும், ஓகேங்களா. அவங்க சி மோடிஜி வந்து இஸ் எ எக்ஸ்ட்ரீம், இஸ் அ பக்கா பொலிட்டீஷியன், ஒரு அட்மின் பவர் லெவலில் ஒருத்தர். இன்னைக்கு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வேணும், அரசியல்வாதி வேணாம். கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாயகனாக, ஆனால் இப்போ வந்து அரசியலில் வந்திருக்காங்க. என்னோட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இருக்கும், என்னைக்கு அவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதான் உண்மை. அவர் செய்கிற அதாவது வந்து நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், உட்காந்து பேசியிருக்கேன், அவர் நாலேஜ் இருக்க, அவருக்கு நாலேஜ் அந்த கேப்பபிலிட்டி அட்மின் பவர் எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக வந்து நானும் அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வரணும். வாழ்த்துக்கள் சார். சிஸ்டர் சரியில்லைன்னு சொன்னாலும் அவர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் பாருங்கள், சொன்னாரு அடுத்தம் பண்ணாரு, ட்விட்டர் விட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டார்ல. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹி ஹஸ் என்டர்ட் நவ். கஜிரால வந்து தமிழ்நாட்டில் ஃபோன் பண்ணிட்டு ஒரு முக்கியமான நபரை பார்க்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லேண்ட் ஆகி இங்கே வந்து பார்க்குறாருன்னா, இன்னைக்கு நீங்கள் இன்ஃபேக்டை பற்றி டெல்லியை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணீங்கன்னா, அவர் வந்ததுக்கப்புறம் பல ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக இருக்கு, அவர் சிஸ்டத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஒரு சிஸ்டத்தை அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து ஒருத்தர் பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு எந்த அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். இப்போ வந்து ஒரு கமல் சார் வந்து அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு சிஎம்மா வச்சாங்கன்னா, த எண்ட் ஆஃப் த டே அதிகாரிங்க தான் இஸ் கோல், அதாவது அதிகாரிங்க வந்து அரசியல்வாதி கண்ட்ரோலில் அவங்க தே ஆர் கோயிங் டு அட்மின் த என்டையர் தமிழ்நாடு ஸ்டேட். இருக்கிற எல்லா தொகுதியிலையும் நம்ம என்னதான் மினிஸ்டர்ஸ் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஐஏஎஸ் தான் தே ஆர் கோயிங் டு ரூல். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஐஏஎஸ் இருக்காங்க, ஸோ அவங்கள ஒரு துணைக்கு வச்சுக்கிட்டு அரசியலில் யார் இப்போ இவரே இப்போ கமல் சாரே போட்டாங்கன்னா, அரசியல்வாதி இல்லைன்னா ஒரு பொது சேவை செய்கிறவங்களையும் ஒரு கம்யூனிஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி தான் உள்ள எழுப்பாங்க, ஒரு சோசியல் அவேர்னஸ் உள்ள மக்களையும் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஒரு நியூ எனர்ஜி கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு, இந்த எனர்ஜி கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க பாருங்களேன். ஸோ ஐ ஆம் நாட் சி அவங்க வந்து கரப்ஷனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்கலாம், ஒரு ஒரு அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க இவங்களோட சேர்ந்தாங்கன்னா வேலை நம்மளுக்கு கரெக்டாக நடக்கும், நம்ம வேலையை நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் சார். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன் அண்ட் அவுட் சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.